எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, 30ஆம் தேதி ஜூலை மாதம் 2021ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை திருநாள். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே ஆன்மீக மாதம், அம்மாதத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை நாள் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது அம்மனினுடைய அபிஷேகங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முடிந்தால் அருகில் மாரியம்மன் ஆலயம் இருந்ததென்றால் தண்ணீர் அபிஷேகம், பாலாபிஷேகம், இளநீர் அபிஷேகம், மஞ்சள் நீர் அபிஷேகம், இதெல்லாம் நீங்கள் வந்து அபிஷேகப் பொருளாக கொடுக்கலாம். இப்படி நாம் அபிஷேகங்கள் செய்யும் பட்சத்தில் ரொம்ப நல்ல பலன் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது பொதுவாகவே. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை நாளில் முடிந்த அளவில் காலையில் நேரமாக எழுந்திருச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குளிச்சு முடிச்சுட்டு ஆலயம் செல்வது ரொம்பவே சிறப்பு. ஸோ வெள்ளிக்கிழமை நாள் ஆலயம் செல்லாமல் இருக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், இருவேளை தீபம் ஏற்றுவது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றலாம். சார், எங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்ற முடியாது, அதை நாங்கள் தவற விட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால், மாலை ஒரு 5 மணிக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதையாவது கண்டிப்பாலும் ஏற்ற வேண்டும். அதை நாம் தவற விடாமல் ஏற்ற வேண்டும். இது வந்து முக்கியமான ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, உப்பு வாங்கி சேர்ப்பது. இந்த ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாலும் உங்களால் முடிந்த அளவிற்கு உப்பு பாத்திரத்தில் உப்புனை நிரப்ப வேண்டும். இந்த உப்புனை நிரப்புவது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உப்பு பாக்கெட்டை எப்போ வேணாலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அந்த உப்பு பாக்கெட்டை உடச்சி அந்த உப்பை வந்து நம்ம கையால் அள்ளி அந்த உப்பு பாத்திரத்தில் கொட்டக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கணும். கேலண்டரில் நல்ல நேரம் பார்த்து உப்பு பாத்திரத்தில் உப்பை கொட்டுங்க. இதை பெண்கள் அவர்களின் கையால் செய்வது ரொம்ப விசேஷம். இது வந்து மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு கொட்டும் போதும் தானியங்கள் அள்ளும் பொழுதும் அது கீழே சிந்தாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது கீழே சிந்துனுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கீழே சிந்தாமல் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு 5வது முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டின் வாசல் படியை சுத்தம் பண்ணி, அதாவது சாதாரண தண்ணீரால் கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு நம்ம ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நிலைவாயில் படியை சுத்தம் பண்ணுறதுல ரொம்ப முக்கிய பங்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு இருக்குது. அதை செய்யலாம். நான் மேற்கூறிய சில விஷயங்களை செய்யுங்க, சில விஷயங்களை செய்யாதீங்க, அது ரொம்பவே முக்கியம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நாளில் தவறாமல் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.